ஹலோ வணக்கம், நான் ரெண்டோ ரெண்டு உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல் நம்ம சேனல். நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சாமான கண்டென்ட் தான், வார் லெவல் ரேங்க் மேட்ச் நடா காத்தால வீடியோ போட்டுன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் டெய்லி இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம் இந்த டைமில். ஸோ முழுசாக பாருங்கள், இந்த மேட்ச்சில் நான் பப்ளி நிஷா, அதுக்கப்புறம் கேப்டன், எல்லோரும் விளாட்ருக்கோம். மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், கிட்டத்தட்ட 10 கிலுக்கு மேலே அடிச்சிருப்பேன். வேற லெவல் மேட்ச். ஸோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹெட் ஷாட் எப்படி வச்சு பார்த்தீங்களா? வெறும் MP5 ஹெட் ஷாட், இட்ஸ் அமேசிங் திங். ஓகே, கிராஸாக வேறு இருக்குது, கிராஸ் எடுத்தாச்சு. ஐயோ, இந்த கன் P90 ஓகே, P90 எடுத்தாச்சு. எதுக்கு இங்கே குதிச்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் தான் நிறைய கூட்டம் இறங்கினாங்க. நம்ம இந்த இடத்துல இறங்கணும் தெரிஞ்சவொடனே எல்லாரும் பயந்து ஓடி போய் இந்த பக்கம் வந்துட்டானுங்க. ஸோ அதுக்கு தான் தேடி வந்திருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் யாருமே க்ளோஸாக இருக்க மாட்டோம், நாங்கள் 4 பேருமே கடைசோரில் இருந்து போய் ஆச்சிருப்போம். ஸோ முழுசாக மறக்காம பாருங்கள், அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கிலேருந்து நம்ம சேனலில் கிவ்வே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிவ்வே நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒருத்தன் வர்றான் சாமா ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஐயோ, நான் வந்ததே பார்க்கலாம சாமா, முதுகுலேயே ஒன்று போடு, எட்டி உதச்சாச்சு. ஓகே, 2 கிலோ எடுத்தாச்சு. இன்னைக்குலேருந்து கிவ்வே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் கிவ்வே கிடைக்கும். அந்த சைடில் 2 பேர் வந்துட்டாங்க, என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்க, டே கைப்புள்ள வாங்கடா 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 யார்கிட்ட. ஸோ நம்ம சைடில் இங்கே நிற்கக்கூடாது, இந்த சைடில் வந்துக்கலாம் சொல்லி தான் இந்த சைடில் வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் சுற்றி தாண்டா வரணும், எனக்கு தெரியண்டா, அவங்கள அடிப்பண்டா, இது சபதம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடிக்கிறோம். பாருங்கள் வரட்டும், மெடிக்கிட் போட்டாச்சு. இப்போ நம்ம தயாராக இருக்கும், எவன் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணுறதுக்கு வருவானுங்க. இந்த மாதிரி சும்மா மரண வேட்டியாக வந்திருக்கும், அதனால தான் தம்மையில் அப்படி வச்சுருப்போம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக முஷ்டானுங்களோ வரல நம்ம ஆளுங்க மேலே இருந்தே, என்ன கருமும் தெரில. ஆனால் 2 பேரும் ஆலை எக்கானமி. ஓகே, சம்திங் இட் ஹேப்பன். ஆமாம், முடிச்சு விட்ருக்கானுங்க, இந்த இடத்துல எதனால் க்ளோஸ் பண்ணி விட்ருக்கானுங்க. யாரடா அடிக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க கோவப்பட்டு வச்சுட்டுக்கிறானுங்க. ஓகே ஓகே, இந்த சைடில் ஒருத்தரப்பான்னு நினைக்கிறேன், மேலே ஏறி பார்க்கலாம் யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நோ வண்டா, இங்கே யாருமே இல்லை. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய நாள் கேம் ப்ளே பண்ணேன், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கிளவகாம பாக்ஸ் சொல்லலாம். ஓகே, இந்த சைடில் மட்டும் தோ நின்றுருக்கான் பாருங்கள், திருட்டு கொட்டிங்க நின்றுருக்கான் போல், நம்ம வருவோம் அடிப்போம்னு சொல்லிட்டு. பட் தேர்ட் லெவல் பேக்கு, ஐ ஜாலி, தேர்ட் லெவல் பேக் கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ செத்துதான் சாதாரணமாக சாகும், நம்மளுக்காக ஒரு பேக்கையும் கொடுத்துட்டு செத்துருக்கான். இந்த இடத்துல தாங்க வேட்டை வேறு லெவலில் இருக்கும். கேப்டன் ஓடிட்டுருக்கான் எனக்கு முன்னாடி. கேப்டன் விஜயகாந்தா அப்படின்னு கேட்டால் கேப்டன் விஜயகாந்த் இல்லை, கேப்டன் விராட் கோலியான்னு கேட்டால் விராட் கோலி தான். நமக்கு எப்போவுமே ஒரே கேப்டன் MSD. ஓகே, இந்த கேப்டன் யாருன்னா நம்ம கைல்மேட் தான். ஸோ நல்லா ப்ளே பண்ணுவான், செம்மையாக விளாடுவான். ரொம்ப நாள் ஆச்சு கேப்டன் கூடலாம் ப்ளே பண்ணி. ஆக்சுவலாக நான் கேம் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, பண்ணுவோம், இனிமே இதான வேலை, எக்கச்சக்கமாக கேம் ப்ளே பண்ணுவோம். இதுக்கு எதுக்கும் ஓடிட்டுருக்கேன், ஆனால் எங்கேருந்து அடிக்கிறானே தான் தெரியல, அங்கே இருக்கானுங்க. இது பார்த்துட்டால சாவடி அவனை, நாக் டவுன் பா, ஹெட் ஷாட் பார்த்தீங்களா, சும்மா சொர 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 சொரன்னு எழுதி அடி க்ளோஸ். ஏய், என்னடா இவ்வளோ அடிச்சு எனக்கு கிளிக் கிடையாது போச்சு, டேய் வெறுப்பேத்தாதீங்கடா, இரடா இருடா வரண்டா பக்கத்தில் வரண்டா. ஆக்சுவலாக இன்னும் 1 அடி வச்சுருந்தா அவன் செத்துருக்கணும், அதுக்குள்ளே க்ளோவால் போட்டு காப்பாற்றிடானுங்க பார்த்தீங்களா, இவ்வளோ வெறியரும். வேட்டையாடா கிளம்பிட்டான், செம்ம போட்டு விடு, ஒரு கிரானட் ஒன்று போட்டு விட்டு இந்த சைடில் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அவன் எப்படி தானே திருப்பி பேக் எடுத்துருப்பான்னு நினைக்கிறான், பார்க்கலாம். வந்தாச்சு, இதோ எடுத்த பேக் அப்படியே க்ளோஸ் பண்ணு. நான் பின்னாடி வந்ததே அந்த அவன் பார்க்கல போல, செம்மடி 2 நாக்கு, அகெயின் ஹெட் ஷாட்டு, திரிக்க விடு யாரும் இருந்தாலும். செம்ம 5 கில்லு எடுத்தாச்சு, அதோ அங்கே ஒருத்தன் நின்றுருக்கான் நடு ரோட்டில், அவனையும் நம்ம கில்லு எடுப்போம். 6 கில்லு சும்மா தெரிக்க விட்டாச்சு, 6 கில்லு அடிச்சு போயா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், இப்போவே 6 கில்லு அடித்தாச்சு, இன்னும் 20 பேர் இருக்காங்க. ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போக போது நான் முதல்ல சொன்னேன், அதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போதா. ஸோ லைக் பண்ணாதான் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணாதான் கமெண்ட் பண்ணிடு. ஓகே, கிவ் அவே இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் வின்னராக இருக்கணும், 2 க்ரோஸும் எதுக்கு தம்பி. ஓகே, அதில் நீங்கள் வின்னராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதான், ஒன்றே ஒன்று தான். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, நியூமோட்டிவில் போய் ஃபாலோ பண்ணுறங்க, கேமிங் வித் ரன்னோட்ரன், அப்புறம் கருணா ஃப்ரீ ஃபயர் இந்தியா, இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கீழே எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன், எல்லா கீழே கொடுத்துற லிங்க் எல்லாத்தையும் போய் ஃபாலோ பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, அவ்வளோதான். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுறங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீக்லி மெம்பர்ஷிப் கிடைச்சிரும். ஓகே ஓகே ஓகே, ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கலாம், ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்கே ஓடுறோம் அப்படின்னு தான் நமக்கு தெரியல. 6 கில் அடித்தாச்சு, இப்போது எனிமியை தேடி தான் போயிட்டுருக்கோம், இன்னும் எனிமீஸ் நமக்கு தேவை. இந்த மேட்ச்சில் நம்ம 10 கில் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அது உண்மையாக அப்படின்றத முழுசாக பாருங்கள். அப்போ பொய் சொன்னியாடா அப்படின்னு கேட்குறீங்களா, பொய்லாம் சொல்ல, மேட்ச் முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு நான் உண்மையை சொல்லியிருக்கேன் பொய் சொல்லியிருக்கேன்னு. இன்றைக்கான தாண்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான், உங்களை எவ்வளோ தான் புஷ் பண்ணணும் டவுன் பண்ணணும், அதாவது நீங்கள் ஒரு லெவலில் இருந்து உங்களுடைய லெவலை விட்டு உங்களை டவுன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை செய்வாங்க.
ஸோ அதெல்லாம் எதையுமே கண்டுக்காதீங்க. டைரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டே இருக்கீங்க, அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருங்க. உங்களை எத்தனை பேர் பிடிச்சி கீழே எழுத்தாலும் உங்களை இழுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய டார்கெட்டில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க. எத்தனை பேர் உங்களை கீழே தள்ளணும், உங்களை எப்படி சொல்கிறது, அங்கே அடிச்சுட்டு சொல்கிறேன், உங்களை அடிச்சு சொல்கிறேன், செம்ம ரெண்டு நாக்காயிருக்கு, ரெண்டு பேரையும் முச்சு விட்டாலும் செம்மையாக இருக்கும். அட்ரா அவனையும் முச்சிட்றா, செம்ம இது வந்துட்டா பார்த்திங்களா, சுற்றி அட்டா அப்பா இல்லை எங்கேருந்து அடிக்கிறோன்னு தெரியாமே வந்து செத்தான் பார்த்தீங்களா, மூணு கில்லு ஒரே இடத்துல நல்ல காலம். அந்த பப்ளி நிஷா கில் எடுக்கல, எடுத்துச்சுனானே கில் போயிருக்கும். அப்போ அடியோ அந்த பொண்ணு எப்படி அடிக்காம முச்சுனே தெரியலையா, சும்மா நம்ம அடிச்சு விட்டுருந்தாலும் எப்படி சொல்ல திருட்டுக்கில் எடுத்துருவோம், பட் இந்த மேட்ச்சில் திருட்டுக்கில் எடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கைல்டு நேம் அப்படி திருட்டுக்கில் கைல் நேம், கைல் நேமை காப்பாற்றணும்ல. நல்ல காலம் ஏதோ நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கு போல். ஓகே ஓடிட்டுருப்போம், அந்த சைட்லேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். ஓகே இந்த இடத்துல எவனும் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, ஓடலாம். இங்கேயும் சந்தை நடந்திருக்கு போல். ஆ அதான் இப்போது நீங்கள் மேலே இருக்கீங்கன்னா உங்களை புஷ் பண்ணி கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அது எல்லாருமே மேபி உங்கள் கூட இருக்கிறவங்க கூட அப்படி நினைக்கலாம். ஸோ அதை பற்றினா அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா உங்களை எந்த கொம்பனாலும் எதுவும் பண்ண முடியாது. தலை டைலாக் தான் எப்பயும் சொல்கிற மாதிரி, உங்கள் முன்னாடி நின்று நீங்கள் தோத்துட்டு எத்தனை பேர் கதறினாலும் நீங்களாக ஒத்துக்கிறவரெல்லாம் உங்களை எவனாலையும் தோக்க அடிக்க முடியாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கிளியர் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருங்க, உங்களுடைய கோல் மைண்டடாக இருங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஓகே ஓடிட்டே இருப்போம். 9 கிலோ அடிச்சாச்சு, இன்னும் 10 பேர் இருக்கானுங்க. அது ஒரு கேங் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அடி சம்மடே வழி விட்றா வழி விட்றா வழி விட்றா. சரி ரெண்டு பேர் கெட்சாட்றா பாவி, அட் ஏ டைமில் ரெண்டு பேர் கெட்சாட்றா. ஐயோ ரெண்டு பேர் மேலே தப்பிச்சானுங்க, நான் என்ன பண்ணுவேன், இவனையாவது முடுறா சம, அவனையாவது முடிச்சிட்றா ரன் அவுட் வரும் சம. ஒருத்தன் முடிச்சாச்சு, எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, ரெண்டு பேருக்கு ரன் அவுட், எப்படி சொல்கிற ஓடுற வேகத்தில் ரெண்டு பேருக்கு ரன். இட்ஸ் ரன்னிங் டூ, ஐயோ பக்கத்துலேயே ஒருத்தன் இருந்திருக்கான், அவனை பார்க்காம இருந்திருக்கேன் பார்த்தியா நான், இதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சிருந்திருக்கான் போல. என்ன ஒரு கொடுறோம், வெறும் 15 பாயிண்ட்லாம் நம்மளை உயிரோடு விட்டுருக்கானுங்க, 10 கிலோ அடிச்சாச்சு. ஆக்சுவலாக இவன் கீழே நான் அடிச்சிருக்கணும், நான் பார்க்கவே இல்லையே, நான் தான் ஸ்கோப் போட்டு அண்ணனை பார்த்துட்ருக்கேன், பார்த்தா இவன் இங்கேருந்து என்ன அடிக்க வந்துட்டான். ஓகே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பப்ளி நிஷா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓடிட்டே இருப்போம் ஓடிட்டே இருப்போம். செம்ம 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 செம்ம, இந்த சைடில் ஒருத்தர் செத்துருக்கான், ஆனால் அவனாக செத்துருப்பான் போல். யார் கில் பண்ண தெரில, இதோ இங்கே தான் ரெண்டு ஹெட்ஷாட்ரா பாவி, ரன்னிங் ஹெட்ஷாட் ரெண்டு பேருக்கு. ஓடிட்டுருக்கும் போதே இந்த தலையிலையும் பட்டிருக்கு, அந்த தலையிலையும் பட்டிருக்கு, பட் ரெண்டு கிலோமே நமக்கு வராமல் போச்சு. ஸோ சேட் மூமெண்ட். ஓகே ஓடிட்டே இருப்போம், இனிமே டெய்லியும் வீடியோஸ் வரும் இந்த டைமிங்க்கு. ஓகே எத்தனை வீடியோ வருதுன்னா தெரியாது, எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் நிறைய நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்குது, ஸோ உங்களுக்கே தெரியும், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் நம்ம சேனலில் அடுத்த லெவலுக்கு மேலே மேலே கொண்டு போகும். டெய்லி டெய்லி ஹெலைட் பாஸ் இருக்குது, வீக்லி மெம்பர்ஷிப்பு. ஸோ எக்கச்சக்கமாக செஞ்சு விடுங்க, எந்த அளவுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ, லைக் பண்ண முடியுமோ, கமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். டெய்லியுமே உங்களுக்கான இது அப்போவே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நான் டேக் பண்ண அடுத்த 10வது நிமிஷத்தில் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உடனே உங்களுக்கு வந்துடும். லெட்ஸ் என்ஜாய். ஓகே ஓடிட்டுருக்கோம், அது ஒருத்தன் வர்றான், செம்ம லாங்கில் இருக்கான், பட் நமக்கு ட்ராக் தான் ஆகல, எனக்கு ஏன் தெரில, பார்க்கலாம் இன்றைக்கிலேருந்து ட்ராக். ஓ 84 68 ஒன்று வீச்சு ரெடியாக ஒருத்தனுக்கு, ஒருத்தன் ஜோனில் வந்துட்டுருக்கான். அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவனை திருட்டுக்கில் நிஷா அடிச்சிட்டாங்க. ஓகே நான் அவங்கள சொல்ல திருட்டுக்கில்னா அவங்க கைல்டு பேர் சொன்னேன். இப்போ நோவேஸ் எஸ்கே சதீஷ் நோவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி திருட்டுக்கில் நிஷா. ஓகே அவங்களுடைய கைல்டு பேர் சொல்லி பேரை சொன்னேன். ஓகே ஆக்சுவலாக என் கைல்டில் ஒருத்தன் செத்துட்டான் போல, யார் செத்ததுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ எப்போ செத்தன்னு கூட ஞாபகம் இல்லை எனக்கு சத்தியமாக. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்னும் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் உயிரோடு இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அடிச்சிடும்னா மேட்ச் வில் பி ஃபினிஷ் இட். இப்போ தான் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், எங்கேயும் நம்ம ஆளுங்க போட்டுருவானுங்க போட்டுருவானுங்களா, இல்லை அவன்னா எலிமினேட் ஆகிடுவானா தெரியல, அது இருக்கான் பாருங்கள். ஆக்சுவலாக நான் பார்த்துட்டேன், இங்கே பாருங்க எனக்கு கில் கிடச்சிருக்கணும். டே என்னடா செஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, 10 கிலோ வந்துருச்சு, சும்மா மரண வேட்டையாக வந்திருக்கோம். இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நீங்கள் கிவ்வேல வின்றா இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவும் சரி, ஈவினிங் வரப்போகிற ரெண்டு வீடியோவும் சரி, ரெண்டு இதுவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எக்காச்சகமான சப்போர்ட்டை கொடுங்க, அப்போ தான் நீங்களும் வின்னராக இருக்க முடியும், நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரன் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள் டைமண்ட் 1 செம்மல்ல,
ஓகே பார்க்கலாம். இன்னொரு செம்மையான விடல இந்த மேட்ச்ல பாருங்க, நான் 10 பப்ளினிஷா 8 அவுட் ஆஃப் போவீங்களா கேப்டன் 2 20 கிலோ மொத்தம்.